வீரபத்திரர் கோவில். சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அனுமந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது. சந்திரன் தன் மனைவியை சரியாக கவனிக்காத காரணத்தால் பெற்ற சாபத்தினால் தனது தொழிலை சரிவர செய்ய இயலாமல் போனது. இதை அறிந்த தேவர்கள் சிவனிடம் வேண்டி மீண்டும் சந்திரன் இயக்கம் நடைபெற அருள் பெற்றார்கள். இதனால் கோபம் கொண்ட சந்திரனின் மாமனார் தட்சன் சிவனை அவமதித்தான். புலக முனிவர் தட்சனை சாந்தம் செய்தார். இருந்தும் தட்சன் திருந்தவில்லை. எனவே முனிவர் தட்சனின் யாகம் அழியட்டும் என்று சாபம் கொடுத்து சென்றார். தட்சன் விஷ்ணுவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்கினான். இதனால் பல துர்சகுனங்கள் தோன்றின. வருத்தமடைந்த நாரதர் கைலாயம் சென்று நடந்தவைகளை சிவனிடம் கூறினார். சிவனும் அவிர்வாகம் பெற்று வர நந்தியை அனுப்பினார். தட்சன் நந்தியை அவமானப்படுத்த அவரும் தட்சனுக்கு சாபம் கொடுத்து கைலாயம் திரும்பினார். இப்படியே அனைவரும் சாபம் கொடுத்தால் தன் தந்தையின் நிலைமை என்னாவது என்று தவிர்த்த பார்வதி தன் கணவன் பரமேஸ்வரனிடம் தான் சென்று தட்சனிடம் அவிர்வாகம் பெற்று வர சம்மதம் கேட்டார். சிவன் தடுத்தும் கேளாமல் தான் மட்டும் வந்து அவிர்வாகம் கேட்டு அவமானப்பட்டான். தந்தை என்றும் பாராமல் தட்சனுக்கு சாபம் கொடுத்து விட்டார். கைலை திரும்பிய மனைவியிடம் கோபம் கொண்ட சிவன் ருத்ரதாண்டவம் ஆடினார். பார்வதியும் ருத்ரதாண்டவம் ஆடினான். சிவனிடம் இருந்து வெளிப்பட்ட வியர்வை நீர் கொதித்து அதிலிருந்து அகோர வீரபத்திரர் தோன்றினார். பார்வதியின் தாண்டவத்தில் கால் சிலம்பு உடைந்து இரத்தினங்கள் சிதறி பத்திரக்காளி 9 வடிவில் தோன்றினார். அகோர வீரபத்திரரும் பார்வதியும் சிவன் பார்வதியை வணங்கினார்கள். சிவபெருமான், இவர்களிடம் நீங்கள் இருவரும் தட்சனிடம் அவிர்வாகம் கேளுங்கள், தராவிட்டால் அவனை அழித்து விடுங்கள் என உத்தரவிட்டார். சிவனின் உத்தரவுப்படி வீரபத்திரரும் தட்சனிடம் அவிர்வாகம் கேட்டார். தட்சன் வீரபத்திரரை அவமானப்படுத்தி விட்டான். பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் வீரபத்திரர் நியாயம் கேட்க தட்சனுக்கு பயந்து அமைதியாக இருந்தனர். கோபம் கொண்ட வீரபத்திரர் அங்கிருந்த ஆண்கள் அனைவரையும் தாக்க பத்திரக்காளி பெண்களை தாக்கினான். தட்சனோ சாகாவரம் பெற்றவன். வீரபத்திரர் அவனது தலையை வெட்டவும் தலை தனியாக யாகத்தில் போய் விழுந்தது. தட்சனின் தந்தையாகிய பிரம்மனின் வேண்டுதலால் அங்கிருந்த ஆட்டின் தலையை வைத்து தட்சனை உயிர்ப்பித்தார். அப்படி இருந்தும் வீரபத்திரனின் கோபம் தணியவில்லை. சிவனிடம் இனி தன் கோபம் தீர வழி கேட்க, தெற்கே உள்ள அனுமந்தபுரத்தில் வெற்றிலை தோட்டம் உள்ளது, அங்கு அமர்ந்தால் உனது கோபம் தணிந்துவிடும் என கூறினார். தட்சனும் வீரபத்திரருடன் செல்வதாக சிவனிடம் கூறினார். வீரபத்திரரும் இங்கு வந்து சாந்த சொரூபியாக அமர்ந்தார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், உடல்நிலை கோளாறு உடையவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், 5 அமாவாசை அல்லது 5 பௌர்ணமி வந்து எதிரில் உள்ள குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் வெற்றிலை மாலை சாத்தி முடி காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்கிறார்கள். வாருங்கள், இறைவன் அருள் பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.